வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. கால் 9154971937. விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜேபி மரைன் கிங்டம் சென்னை. 6 மணி அப்படின்னா சின்ன தம்பி எல்லாருக்குமே தெரியும் கவுண்டமணிக்கு ஹீரோயின். அது எப்படிக்கா இருந்தது அந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ்? அவருக்கு உண்மையிலே பைக் ஓட்ட தெரியுமா? அந்த இது TVS 50. ஸோ அந்த சீன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படிக்கா ஃபீல் ஆச்சு? ஓட்டுவாரு பயந்துட்டே தான் இருப்பாங்க. அப்படியா? மூவியில் எப்படி ஷிவரிங்காக இருக்குது அதே மாதிரி தான் ஷிவரிங் தான் வெளியில் ஓட்டும் போது அவருக்கு உண்மையிலே ஷிவரிங்க. பிரம்மானந்தன் பற்றி சொல்லுங்கக்கா. அப்புறம் இது இல்லை பயங்கர காமெடி இல்லை படத்தில் காமெடி உங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? சேம் அதே மாதிரி தான் இருப்பார். ஸ்க்ரீனில் வந்து காமெடியாக இருந்துட்டு வெளியில் வர மாதிரி சில பேர் அப்படி இருப்பாங்க, அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டார். வெளியில் சில பேர்னா யாரும் சொல்லுங்கள். சில ஆர்டிஸ்ட்டு அதான் பேர் சொல்லுங்கள். இப்போ கவுண்டமணி சார் இருந்தாருன்னா ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். அவர் வந்து சிரிக்கிற மாதிரியே வந்து பேச மாட்டார். ஏன் கிளாமர் லைனை சூஸ் பண்ணீங்க? நான் அதான் சொன்னேன், நான் சூஸ் பண்ணலை, ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நான் பண்ண வேண்டியதாகிடுச்சு. வேண்டாம் வெறுப்பாக தான் நான் வந்து ஃபீல்டுக்கே வந்தேன். பணத்தாசை காமிச்சியோ இல்லை சினிமாக்களில் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களை ஒரு பேட் கைடன்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நடந்துருக்காங்க? ஒரு லேடி இருந்துச்சுன்னா லேடி அதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கொடுத்தா தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னா ஃபுல் பிளேம் வந்து அவங்க மேலே நம்ம வந்து போடுறது ரொம்ப தப்பு. நிறைய பேர் வந்து நான் பார்த்துட்ருக்கேன், என்ன கூப்பிடுறாங்க அப்படி இப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா டைரெக்டாக வந்து அப்படியே இது பண்ணுவாங்களே. நீங்கள் எதாவது சான்ஸ் கொடுத்தா தான் அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் கண்டிப்பாக. டைரக்டர்ஸாக இருக்கட்டும் வேறு யாராவது இருக்கட்டும் போயிட்டு பேசுறது எல்லாமே பண்ணுறாங்க. நிறைய பேர் அவங்களே செல்ஃபி எடுக்கிறாங்க. சான்ஸ் கொடுக்கலன்னா மட்டும்தான் அவங்க வெளியில் வராங்க. ஆக்சுவலி நல்ல சிற்பலட்ச மாதிரி ஒரு கேள்வியும் சரி பதிலும் சரி. இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போகிறோன்னா எக்ஸாக்ட்லி சொல்லப்போனால் அவங்க எனக்கு சீனியர். நிறைய கேரக்டர் ரோல்ஸ், அது இல்லாமல் நிறைய கிளாமர் ரோல்ஸ், அப்புறமும் வேம்ப்பு. இன்ஃபேக்ட் அவங்க பண்ணாத கேரக்டர்ஸே கிடையாது. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், உங்கள் எல்லாருக்கும் கூட ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்ச முகம்தான் அவங்க, வேறு யாரும் இல்லை நம்ம அனுஜா. உங்களோட இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது நான் அனுஜான் தான் உங்கள் பேர் சொல்ல வேண்டியதாயிடுச்சு, பட் நீங்கள் எனக்கு அக்கா. ஸோ நம்ம இப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து உங்கள் தங்கச்சியாகவே இருந்துட்டு போகிறேன். அக்கா நீங்கள் அக்கா சொல்லுங்க அக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வார்ம் வெல்கம் நம்ம ஷோவில் நீங்கள் வந்ததுக்கு. அக்கா எனக்கு நிறைய விஷயம் தெரியும், உங்கள் ஃபேமிலியை பற்றி தெரியும், அக்காவை நல்லா தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். பட் நம்ம ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்காங்க அக்கா. ஸோ நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, உங்கள் பூர்வீகம், உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கக்கா. நான் பிறந்தது வந்து குண்டூர் ஆந்திராவில். ஸோ அங்கேருந்து நான் வந்து சென்னைக்கு வந்து நான் வரும்போது எனக்கு 3 இயர்ஸ், சின்ன குழந்தை. அப்போவே வந்து நான் சென்னை வந்துட்டேன். நான் படித்ததெல்லாம் சென்னை தான். ஓகே ஓகே. எனக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் நாங்கள் 4 பேர். ஓகே. அதில் வந்து 2 அண்ணா ஒரு அக்கா, நான் தான் லாஸ்ட்டு கடைக்குட்டி. கடைக்குட்டி. ஆமாம். எல்லாருக்கும் ரொம்ப செல்லமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ 2 வருஷமாக வந்து அக்கா இருந்துட்டாங்க, அம்மா இருந்துட்டாங்க. லாஸ்ட் மந்த் எங்கள் அண்ணா இருந்துட்டாரு. ஸோ என்னோடய ஸ்ட்ரென்த்தே போன மாதிரி அவரோட ஃபீலிங் எனக்கு. ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே அவங்க இருந்தாங்கனாவே எனக்கு வந்து எனக்கு எந்த ஒரு பயமோ எதுவுமே. இப்போவும் சரி எங்கள் அண்ணா இப்போ எங்கள் கூட தான் இருக்கார். எங்கள் கூட மீன்ஸ் நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பேன், அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பார். ஒவ்வொருத்தராக இதான் இப்போ இருக்கிறது 2 பேர். எங்கள் அண்ணன் சின்னண்ணா ஒன்று, நான் ஒன்று. கூட பிறந்த சொந்த அண்ணா தான் அவர். நான் 2 பேர் தான் எங்கள் ஃபேமிலியில் இப்போதைக்கு இருக்கோம். பட் உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு ஒரு பக்க பலம் இல்லைக்கா, எப்போவுமே உங்களோடையே இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் எல்லா ஷூட்டிங்கும். அவங்க இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். அவங்க கூடவே இருப்பாங்க. ஈவன் வந்து அவங்க டாட்டர் கூட வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் இருப்பாங்க வீட்டில். ஸோ எங்க கூட அக்கா தான் எப்போவுமே எல்லா ஷூட்டிங்ஸ்க்காக இருக்கட்டும் ஈவெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து அக்கா தான் வருவாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால என்னோடய இது பேக்ரவுண்ட். எனக்கு ஒரு குழந்தை, ஒரு பையன் என்ன பண்ணுறாரு இப்போ வந்து +2 முடிச்சிருக்கான், நீட் எழுதியிருக்கான், ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். சூப்பர் சூப்பர். மெடிசன் படிக்க போகிறான். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஹாப்பியாக போயிட்டுருக்கு லைஃபு. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? பிஸ்னஸ் பண்ணுறாரு. லவ் மேரேஜா? லவ்னு சொல்ல முடியாது, லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். அண்ணாவோட ஃப்ரெண்டு தான். ஓகே ஓகே. அக்கா நானும் தான் பேசுகிறேன். ஆமாம். நான் பேசுனா நான் ஃபோனில் நான் ஹலோ சொன்னால்
சார் ஷக்கீலா மேடம்கிட்ட கொடுங்கன்னுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் என் பேஸ் வாய்ஸு. நீங்கள் சில்க் ஸ்மித் அக்கா எப்படிக்கா இப்படி குழந்தை மாதிரி பேசுகிறீங்க, வாய்ஸு சவுண்டாக பேச தெரியுமா உங்களுக்கு? சவுண்டாக பேசினாலும் இப்படி தான் வரும், இப்படி தான் வரும். நாங்கள் எங்கள் ஃபீலிங் அவங்க அவங்களுக்கு இப்போ தெரியாது. என்னோடய ஃபீலிங் நான் வந்து ரொம்ப சவுண்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்னம்மா குழந்த மாதிரி பேசுகிறேன். ஆமாங்கக்கா, ஃபோன்னா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்பா அம்மாட்ட கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு நிறைய நிறைய வாட்டிக்கு வந்து கேட்கும். அம்மா அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் தான் அனுஜா பேசுகிறேன் சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சீங்க? இல்லை குழந்தை நட்சத்திரமாக நான் நடிக்கிறேன், படிக்கும்போதே நடித்தேன் நான். அதுக்கப்புறமா வேண்டாம் நடிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா டிகேஎஸ் பாபு மாஸ்டரோட ட்ரூப்பில் இருந்தேன் நான். அப்போ அவர் சொல்லி தான் வந்து எனக்கு வேண்டாம் வெறுப்பாக தான் நான் வந்து ஃபீல்டுக்கே வந்தேன். என்னக்கு அப்படி சொல்லிட்டீங்க டக்குன்னு? எனக்கு நிறைய வாட்டி ரெண்டு மூணு வாட்டி பிரேக் எடுத்தேன் நான். சாங்ஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி பிரேக் எடுத்தேன், ஒரு 1 இயர் என்னமோ இருக்கும். 1 இயர் வந்து நான் வந்து ஃபீல்டு பக்கமே வரல. அதுக்கப்புறமா வரும்போது தான் இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்தேன் நான். வந்து அவர் வந்து டிகேஎஸ் பாபு மாஸ்டர் வந்து என்னை வந்து ரொம்ப கத்துனார். எப்படின்னாக்கா எங்கெங்கேருந்தோ வந்து ஆக்டிங்காக சான்ஸுக்காக வந்து ஒரு ஒரு கம்பெனியாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களா கேட்டால் உனக்கு என்னென்னு பயங்கரமாக கத்துனோன்னு, சரி மாஸ்டர் கத்தாதீங்க நான் பண்ணுறேன் அப்படின்ற இதில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சாங்கு. கொடைக்கானலில் ஒரு சாங் பண்ணோம், அங்கேருந்து வந்தோடனே முதல் வசந்தம் சாங்கு. ஸோ அதுக்கப்புறமா பிஸியாக சாங்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிறோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டாப் பண்ணேன். வரும்போது கேரக்டர்ஸ்க்கு வந்தேன். இப்போது படிச்சிங்க, சரி எப்படி இந்த சினிமா வாய்ப்புன்றது எப்படி ஃபஸ்ட்டு வந்தது? ஃபஸ்ட்டு எப்படி வந்தது அப்படின்னாக்கா நாங்கள் வந்து கோடம்பாக்கத்தில் இருந்தோம். ஸோ அங்கே வந்து ஒரு தெனாலியிலேருந்து ஒரு பொண்ணு நடிக்கிறதுக்காக சான்சஸ்க்காக வந்தது. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மலையாள படம் வந்து பேசியிருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்கு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்க்க வரும்போது நான் கீழே விளையாடிக்கிட்டு இருந்தேன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு. என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, அதில் 4 ஹீரோயின்ஸு, அதில் என்ன வந்து 3rd ஹீரோனியோ 4th ஹீரோனியோவோ போட்டிருந்தேன். ரிலீஸ் ஆகலை படம், ஷூட்டிங் போயிட்டோம். ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து பெங்களூர்லேருந்து வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம், அதனால் ஹீரோயினை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேரக்டர் நான் பண்ணேன், அப்படி தான் நான் ஃபீல்டுக்கு வந்தேன். பட் ஒருவேளை நீங்கள் நடிகையாக இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா என்ன இருப்பீங்க? தெரியாது எனக்கு. இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கேயோ சீட்டில் இருப்பேன். அப்போ வச்சு ஏன்னா ஆந்திராவில் எங்கள் அக்காவுக்கு 14 இயர்ஸில் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. எங்கள் பிரதர்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே வந்து 19-19 இயர்ஸில் மேரேஜ் பண்ணிட்டாங்க. தெரியுமே ஆந்திராவில் எப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் வந்து ஒரு 14-15 இயர்ஸில் மேரேஜ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. இல்லை இல்லை, இப்போ நீங்கள் எப்போ பண்ணிக்கிட்டீங்க? நான் வந்து பண்ணது வந்து 99ல. இல்லை அப்போ உங்கள் வயசு என்ன? என்னோட வயசா? என்னோட வயசு இருக்கும் 25-26 இருக்கும். ஓகே, அப்படி பார்த்தாலும் சினிமாவால் கொஞ்சம் லேட் மேரேஜ். எங்கள் வீட்லேயும் எனக்கு தான் லேட் மேரேஜ். ஸோ அக்கா அந்த கிளாமராக ரோல் வரும்போது நீங்கள் ஏங்கா அதை ஒத்துக்கிட்டீங்க? லைக் நம்ம ஃபஸ்ட்டு சினிமா பிடிக்காது, அதுக்கப்புறமா டான்ஸராக இருந்தால் போதும், அதுக்கப்புறமா ஃபேம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா சினிமாவில் வரணும்னு ஆசை வந்து, பட் ஏன் கிளாமர் லைனை சூஸ் பண்ணீங்க? நான் தான் சொன்னேன், நான் சூஸ் பண்ணலை. ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நான் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சி அந்த சாங்கு. அந்த சாங் ஹிட் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஓகே பண்ணலான்னு. அப்போ எனக்கு வந்து இது வந்து கிளாமரு அந்த மாதிரி இல்லை எனக்கு வந்து தோணலை. ஏன்னா சாங்ஸ்லேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி நான் வந்து ட்ரூப்பில் இருக்கிறப்போ அந்த டான்ஸஸும் வந்து அந்த மாதிரி காஸ்ட்யூம் போடுவாங்க. ஸோ அது வந்து குரூப்பாக இருப்பாங்க, இங்கே சோலோவாக இருப்பாங்க. அந்த தாட்டு தான் தவிர எனக்கு நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து கிளாமராக போட்டிருக்கோம் அப்படி இல்லை ஒன்றும் தோணலை எனக்கு. தோணலை. ஸோ இன்னசென்ட்டாகவே பண்ணிட்டீங்க. இல்லை அதுதான் யதார்த்தமாக என்னென்னா வந்தது கேரக்டர் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறமா அந்த படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு கொஞ்சம் குட்டியாக போட்டோமோ யாராவது நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோன்ற ஃபீலிங் எதாவது எப்போ வந்திருக்கா? இல்லை இல்லை, நான் அது வந்து ஒரு நடிப்புனா ஒரு நடிப்பாக தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதனால் யார் சொன்னாலும் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ உங்கள் வீட்டுக்கார் இப்போ எனக்கு பாபா அவர், ஆமாம், அவர் வந்து எப்படிக்கா அதை எடுத்துக்கிட்டாரு? ஐ மீன் நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடிகைனாலே ஒரு விஷயம். ஆனால் அவருக்கு தெரிஞ்சதில் பண்ணார் அக்கா. இப்போ வந்து சாதாரணமாகவே இழுத்து போத்து நடிக்கிறவங்களுக்கே வந்து இப்போ மீ டூ
நீ டூ நா டூன்னு என்னென்ன டூங்கெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து கிளாமர் பண்ணுற கேட்டகிரிலே இருந்திருக்கோம். அந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட்ஸு இந்த கேரக்டருக்கு நீ வந்து என் கூட இருந்தால் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா நான் அந்த கேரக்டர் தரணும், இல்லைனா பணத்தாசை காமிச்சியோ, இல்லை சினிமாக்களில் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களை ஒரு பேட் கைடன்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நடந்திருக்காக்கா? டச் வுட் அந்த மாதிரி எப்பவுமே எனக்கு நடந்ததே இல்லை. அது நடக்கிறதுக்கு என்னென்னா ஒரு சைடு மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. இப்போது ஒரு லேடி இருந்துச்சுன்னா லேடி அதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கொடுத்தா தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க, கேட்குறதும் பேசுறதும். ஸோ அது வந்து நம்ம சான்ஸ் கொடுக்கலன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்மக்கிட்ட வந்து அந்த மாதிரி தாட்லே நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வராங்க அப்படின்னா ஃபுல் ப்ளேம் வந்து அவங்க மேலே நம்ம வந்து போடுறது ரொம்ப தப்பு. நிறைய பேர் வந்து நான் பார்த்துட்ருக்கேன், என்னை கூப்பிடுறாங்க அப்படி இப்படின்னு. எப்படி அதாவது என்ன கூப்பிடுறாங்கன்னா டைரெக்டாக வந்து அப்படியே இது பண்ணுவாங்களே, நீங்கள் எதாவது சான்ஸ் கொடுத்தா தான் அவங்க பேசுவாங்க அந்த மாதிரி இல்லையா? ஸோ எங்கிட்ட வந்து அந்த மாதிரி நடந்ததே இல்லை இது வரைக்குமே. வந்து இது வரைக்கும் மீன்ஸ் நான் நடிக்கும் போது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் கண்டிப்பாக சாதாரணமாக ஒரு ஒரு அது இன்னொன்று இருக்குது. என்னென்னா வர ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம் இப்போ வந்து ஒரு மூவிஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா இந்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்கே வந்து நம்மளை வந்து வாண்டடாக வந்து நம்ம போய் சொல்லிட்டோன்னா நமக்கு சான்ஸ் வருமேன்னு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எதுக்கு எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க எந்த மாதிரி மீட்டும் வீட்டும் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களாவே வந்து டைரக்டர்ஸாக இருக்கட்டும் வேறு யாராவது இருக்கட்டும் போயிட்டு பேசுறது எல்லாமே பண்ணுறாங்க. சான்ஸ் கொடுக்கலன்னா மட்டும்தான் அவங்க வெளியில் வராங்க, எனக்கு சான்ஸ் கொடுக்கல இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம் அக்கா, ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்பாங்க. எனக்கு என்னோட நான் வந்து என்னோடய ஸ்டைலில் பதில் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு நிறைய உண்மை இருக்குது, கரெக்டு தான் அது. அப்படி வந்து முதல்ல அப்ரோச் இவங்களே வந்து இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னும் போது திருப்பி வந்து என்னை இப்படி கூப்பிட்டாங்க, என்னை வந்து ரேப் பண்ணிட்டாங்க, அது இதுன்னு ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. நிறைய பேர் அவங்களே செல்ஃபி எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு, அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க தான் வந்து எங்களை வந்து என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ எப்படி அவங்க வந்து செல்ஃபி எடுக்க முடியுது? ஆக்சுவலி நல்ல சிற்பலட்ச மாதிரி ஒரு கேள்வியும் சரி பதிலும் சரி. உண்மையிலே ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ கா, ஏன்னா இந்த பாயிண்ட்டை இப்படி சொல்கிறது வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. நீங்கள் ரொம்ப கட்ஃபுல்லி இந்த வந்து இந்த இந்த பதில் சொன்னதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹாரஸ்மெண்ட் பண்ணல நம்ம இடம் கொடுக்கலன்றது தான் வந்து ஒரு கரெக்டான விஷயம்க்கா, அது வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆசைப்பட்டு சினிமாவுக்கு வந்தீங்க இல்லையா, வந்த இடத்த இல்லை வந்த விஷயத்த அடைஞ்சிட்டிங்களா? திரும்பி பார்த்தா சந்தோஷமான தருணங்கள் இருக்கா? நான் பண்ண வரைக்கும் படங்க ரொம்ப ஓவர நிறைய பண்ணலைன்னாலும் நான் ஒரு 200 மூவிஸ் ப்ளஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. அதாவது நான் மூவிஸை வந்து ஸ்டாப் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் கன்சீவ் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிட்டேன், போகிறோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் நான் வெளியில் போனால் வந்து கேட்குறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, படங்கள் பற்றி பேசுகிறாங்க எல்லாமே. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஸோ அந்த 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 டைம் இதில் பார்க்கும்போது அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண மாதிரி தான் நான். வெரி குட், வெரி குட், வெரி ஹாப்பி டு ஹியர். ஏன் படங்களை வந்து ஏன் போதும் நிப்பாட்டினீங்கக்கா? இல்லை அது எப்படின்னாக்கா சார் டெலிவரி ஆகிடுச்சு, அப்புறம் குழந்தை சின்னவானாக இருக்கா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இவன் சரி ஸ்கூலுக்கு எல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஒரே பையன் இல்லையா, அதனால வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் 10th 12th எல்லாமே இப்போ 12th முடிச்சுட்டா இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், பார்க்கலாம். வாய்ப்பு வந்துட்டுருக்காக்கா? ஆ கேட்டுட்டு இருக்காங்க. சீரியல் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? டிவி சீரியல் ஆ பண்ணியிருக்கேனே, பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் ஜிதேந்திரா இருக்கார் இல்லையா அவங்களோட சீரியல் பண்ணியிருக்கேன், ராதிகா அவங்க சீரியல் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணலை பண்ணியிருக்கேன். அக்கா அந்த 6 மணி அப்படின்னா சின்ன தம்பி எல்லாருக்குமே தெரியும், அதில் உங்ககிட்ட அந்த கேள்வியே கேட்க வேணாம். நீங்கள் வந்து அதில் நீங்கள் தான் கவுண்டமணிக்கு ஹீரோயின். ஸோ அது எப்படிக்கா இருந்தது அந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ்? அது எப்படிக்கா அவருக்கு உண்மையிலே பைக் ஓட்ட தெரியுமா அந்த இது TVS 50? ஸோ அந்த சீன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படிக்கா ஃபீல் ஆச்சு? ஓட்டுவார் பயந்துகிட்டே தான் உட்காந்து. அப்படியா? ஆமாம். எப்படி மூவியில் எப்படி ஷிவரிங்காக இருக்கு அதே மாதிரி தான் ஷிவரிங் தான்
வெளியில ஓட்டும் போது அவருக்கு உண்மையில சிவரிங்க, அவருக்கு சிவரிங்க, ஏன்னா அவர் வண்டி இப்படி இப்படி போயிட்டு இருந்ததா, அதனால பின்னாடி உட்காந்து நான் வந்து பயந்துட்டுதான் இருந்தேன். நான் எப்போ நான் விழுந்துடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தது. சின்ன தம்பி வந்து சொல்லணும்னா தமிழ் மட்டும் இல்லை, கன்னடா தெலுங்கு கூட நான் அதை பண்ணேன். ஓ ஓகே. ஃபஸ்ட்டு தமிழ் பண்ணேன், நெக்ஸ்ட்டு வந்து தெலுங்கு அண்ட் கன்னடா, த்ரீ லாங்குவேஜில் சேம் கேரக்டர் நான் அதை பண்ணேன். கன்னடாவில் வந்து மைசூர் லோகேஷ், தெலுங்கு பிரம்மானந்தம், தமிழில் வந்து கவுண்டமணி சார். ஸோ அவங்க கூட அக்கா பிரம்மானந்தன் பற்றி சொல்லுங்க அக்கா. பிரம்மானந்தன் சார் பற்றி, அவர் இருந்தால் பயங்கர காமெடி இல்லை படத்தில், காமெடி உங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? சேம் அதே மாதிரி இருப்பார். ஸ்க்ரீனில் வந்து காமெடியாக இருந்துட்டு வெளியில் வர மாதிரி சில பேர் அப்படி இருப்பாங்க, அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டார். வெளியில் சில பேர்னா யாரை சொல்கிறீங்க? சில ஆர்டிஸ்ட்டு. அதான் பேர் சொல்லுங்கள். இப்போ கவுண்டமணி சார் இருந்தாருன்னா ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்த்து சிரிச்சிட்டு இருப்போம். சாதாரணமாக பார்த்தோன்னா அவர் வந்து சிரிக்கிற மாதிரியே வந்து பேச மாட்டார் இல்லை, யார்கிட்டயுமே பேச, ரொம்ப கோபமாக ரொம்ப சீரியஸாக உட்காந்துருப்பார். அந்த அதுக்கு சொல்கிறேன் நான், அந்த மாதிரி சீரியஸெல்லாம் உட்கார மாட்டார். பிரம்மானந்தம், பிரம்மானந்தம், பாபு மோகன், சுதாகர், நாங்கள்லாம் வந்து ஃபுல் ஜாலியாக இருப்போம். ஏன்னா தெலுங்கில் அவங்க காம்பினேஷன் தான் ஃபுல்லாகவே, சுதாகர், பாபு மோகன், பிரம்மானந்தம், நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கேருந்து போனதுக்கப்புறம் நான் தெலுங்குக்கு போன காரணமே பார்த்தீங்கன்னாக்கா, நான் சென்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர், அது யார் பண்ணாங்க தெரியாது எனக்கு. அது எப்படி எனக்கு தெரியும்னா, வாசு சார் கேட்டார் என்ன, ஏதோ ஒரு படம், இன்னொரு படம் வாசு சார் படம் பண்ணும்போது கேட்டிருந்தேன், மாநாஜா நீ சென்னை விட்டுட்டு போயிட்டியா அவனு, சார் எங்கே சார் போன, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் தெரியும். ஸோ அந்த டைமில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெலுங்கு அண்ட் கன்னடா பண்ணிகிட்டு இருந்தேன். சினிமாவில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஹராஸ்மெண்ட்டு, மலையாள படத்தில் ஹீரோ வந்து மம்முட்டி சார், டைரக்டரும் பெரிய டைரக்டர், பேர் வேண்டாம். ஸோ ரெண்டு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வேண்டான்னு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து அமித் வீட்டுக்கு அமிச்சு, இல்லை இல்லை சாரி கேட்டாங்க டைரக்டர், வாங்க வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு நான் அந்த மூவியே பண்ணலை. சிலுக்கு வந்து நிஜமாக அவங்க ரொம்ப நல்லவங்க, வெளியில எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெட் வெயிட்டு அப்படி இப்படின்னு இல்லை. ஏன்னா அந்த ஹெட் வெயிட்டாக எதுக்கு அந்த மாதிரி பழகுவாங்க மற்றவங்கிட்டேன்னா, அவங்க லைஃப்பில் அவங்க பட்ட கஷ்டங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் கொடுத்தாங்க இல்லையா, அதனால தான் வந்து ப்ரொடியூசர்ஸு டைரக்டர்ஸை பார்த்தா அவங்க வந்து மரியாதை தரமாட்டாங்க. மற்றபடி அவங்க ரொம்ப நல்லவங்க, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்க்கல, அந்தளவுக்கு நல்லவங்க. நம்ம கிச்சனை வந்து அப்படியே வேற லெவலில் மாற்றுவாங்க. வீட்டையே வந்து ஒரு கோயிலாக மாற்றணும்னா அதுக்கு வந்து நம்ம கிளாசிக் கிச்சன் வந்தால் போதும். இதை செய்து கொண்டிருப்பவர் ஒரு தமிழர், சுரேஷ் பாபு பாபுஜி அவர்களை தான் பார்க்க போகிறோம். எத்தனை வயசில் இந்த கிளாசிக் கிச்சனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னோட 17 வயசில் ஆரம்பித்தேன் இந்த கம்பெனியை. கெரியர் ஆரம்பிக்கும் போது ஒரு நார்மல் இன்டீரியர் டெக்கரேஷன் தான், தெர்மோகோல் ஃபால்ஸ் சீலிங், அப்போது அந்த ஸ்டேஜில் எங்கே பார்த்தாலும் ஃபால்ஸ் வால் பேப்பர், அப்படி தான் என்னோடய கெரியரை ஆரம்பித்தது. பிரபல ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த கேன்டீனோட ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எனக்கு கிடைக்குது. முதல்ல 100,000 ரூபா செக் வாங்குறேன், அவ்வளோதான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோம், எதையாவது வாங்கணும், இந்த ரோடை வாங்கலாமா இல்லை வீடை வாங்கலான்ற நிலமையில் இருந்தேன். ஒரு 2,50,000 ரூபா கிட்ட எனக்கு கொடுக்கறத நிறுத்திட்டார். 2,50,000 ரூபா கடன் ஆயிடுச்சு. 2,50,000 ரூபா கடன் இருக்கா, இப்போ உன் கையை கொடுன்னு கேட்டார். கை கொடுத்தோன்னா கையை வந்து ஷேக்கன் பண்ணார். ஷேக்கன் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 5 வருஷமோ 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் தான் வந்து வாங்கிட்டு வந்து பார்க்கணும், இப்பயே நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்க. கடனால் வேற ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நான் ஒரு வேலை என்னெல்லாம் தூக்கி உள்ளே வச்சிருவாங்களோன்ற பயத்தில், நாளைக்கு உன் அக்கௌண்ட்டில் 25,000 ரூபா பணம் இருந்தால் என்ன பண்ணுவேன், நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் எழுந்து பொறுமையாக வேலையை பார்த்துட்டு சினிமாவுக்கு போவேன் இல்லை ஷாப்பிங் போவேன் சார் அப்படின்னு உருப்படியாகவும் போயிடுவேன். இதை நீ அடைக்க ஓட ஆரம்பிப்பேன், ஓடிக்கிட்டே இரு, ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திரும்பி பாருங்கள் நீங்கள் எந்த வசரத்துலேருந்து எந்த வசரம் வந்திருக்கீங்கன்றது. கமிட்மெண்ட் எப்போவுமே வாழ்க்கையில் வேணும். இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் லுக் டச் ஃபீல் அப்படி தான் சொல்லுவோம். வந்து இன்டீரியர்னா என்னன்னே தெரியாது, அதிகபட்ச இன்டீரியர் பொங்கலுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க, சிங்கக்கால் வைத்த ஒரு டேபிள் வாங்கி போடுவாங்க, ஃபேமிலியே சேர்ந்து ஒரே ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கிட்டு அது வந்து ஏதோ பெரிய லக்ஸரி பண்ணிருப்பாங்க. பட் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் எப்படி பாப்புலரைஸ் பண்ணீங்க? பிரபல தொலைக்காட்சியிலேருந்து என்னை வந்து ஸ்பான்சர்ஷிப்புக்கு வந்து கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், கிஃப்ட் வச்சு வரேன்னா நான் தரேன், ஜெயிக்கிறவங்களுக்கும் தரேன் தோக்குறவங்களுக்கும் தரேன் அப்படின்னோடனே அவர் என்ன ஒரு மாதிரி பார்த்தேன், எப்படி தோக்குறதுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் என்ன வேல்யூ கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு 50,000 ரூபா தரேன், தோக்குறவங்களுக்கு 15,000 ரூபா தரேன். என்னை பார்த்துட்டு திரும்ப அவர் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. நானே வந்து என்ன ஆச்சு, நான் சொன்னேனே வந்து பார்க்கவே இல்லையான்னா, அது நீங்கள் சொல்கிறது வந்து நம்புற மாதிரியே இல்லை. விஷயம் என்னன்னா, நான் 5,000 ரூபா கொடுத்துருந்தா அவங்க கசிக்கு குப்பையில் போட்டுருவாங்க, நான் 50,000 ரூபா கொடுக்கறதுனால அதை வந்து எப்படியாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என் கம்பெனிக்குள்ளே வருவாங்க. ஒரு கிஃப்ட் வவுச்சர் கூட குப்பையில் போகிறேன். இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் என்ன தான் டிவியில் பப்ளிசிட்டி பண்ணாலும், நீங்கள் ரேடியோவில் பப்ளிசிட்டி பண்ணாலும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை நீங்கள் வந்து ஒர்க்கில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா
அவங்க தான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய மார்க்கெட்டிங். ஸ்கூலில் பசங்களை விடும்போது ஒரு குரூப்ஸ் இருக்கும், அவங்க காலனியில் ஒரு குரூப்ஸ் இருக்கும், அவங்கள மாதிரி ஒரு பெரிய ப்ரொமோஷன் வேறு யாருமே கிடையாது. நிறைய செலவு பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள கரப்பாம்பூச்சி இருக்கும் நிறைய. ஆமா சார், அது ஒரு பெரிய ப்ராப்ளம். வீடு கட்டிடுவோம் ஆனா வாடகையே தராம உள்ள காக்ரோச் வந்து குடும்பத்தோட வசிக்கும். அது முதல்லயே நம்ம சால்வ் பண்ணணும். உங்களுக்கு வந்த கஸ்டமர்ஸ்ல வந்து நீங்க அவங்கள எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்க? ஒரு வயசான கிளையண்ட் பேஜர்ல மெசேஜ் கொடுத்து எனக்கு இந்த கிச்சன் டோர் எல்லாம் ஆடுது, இந்த கபோர்ட் எல்லாம் சரியில்லை, இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சேன், எப்படி கணக்கு போட்டாலும் அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ ஒரு 700 ரூபாய்க்கு மேல போல. எனக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சேன், நம்ம எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்றோம், நமக்கு வந்து ரொம்ப நார்மலா ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது யோசிச்சு. அதுக்கு போக 2 மாசம் கழிச்சு அதே கஸ்டமர் என்னை கூப்பிட்டு ரொம்ப பெரிய வேல்யூ ப்ராஜெக்ட் ஒன்று எனக்கு கூப்பிட்டு கொடுக்குறாரு. இந்தியா செகண்ட் ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் அந்த ப்ராஜெக்ட், அது வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. வலியற்ற வெரிக்கோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. கால் 9154971937. விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மரைன் கிங்டம் சென்னை.